மனம் திறந்து பேசுகிறேன் என் நாற்பத்தி ஏழு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன் ஒரு நாள் ஒரு வாலிபன் தன்னுடைய பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தன் தாத்தா போய் அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறான் தாத்தா நான் பட்டப்படிப்பை முடித்து விட்டேன் என்று தாத்தா கேட்கிறார் உன்னுடைய ஏம் என்னப்பா உன்னுடைய லக்கு என்ன என்று அந்த பேசுணேன் ஏதோ நல்ல வேலை பார்க்கணும் தாத்தா அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு நல்ல கல்யாணம் வேற என்ன அப்புறம் என்னப்பா உன் வாழ்க்கையில் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் அப்புறம் ஒரு நல்ல வீடு கட்டணும் தாத்தா அதான் என்னுடைய வேம் தாத்தா சரி அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய திருமணம் மற்ற காரியங்கள் எல்லாம் சரிப்பா அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிற அதுக்கப்புறம் ஆகிடுவேன் தாத்தா சரி ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏம் என்ன ஆன பிறகு ஏன் தாத்தா எப்படியா பரலோகத்துக்கு போகணும் தாத்தா அப்போ ஏம் போகணும் அப்படி தானே ஆமாம் அப்போ வாழ்க்கையில் ஒரு உயரிய லக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த லக்கை அடைவதற்கான படிகள் ஒருவேளை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளாக இருக்கட்டும் அந்த லக்கை அடைவதற்கான படிகள் பிரியமானவர்களே வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிற்கும் என்ற வசனத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வீடு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல நம்முடைய தொழில் நம்முடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அந்த ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினால தான் நிலை நிற்கும் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்த ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை விரித்தார் அப்போ இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்துவதற்கு தேவனுக்கு தேவைப்பட்டதே ஞானம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஞானத்தினாலே தான் அவர் பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை விரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஞானத்திற்கான ஒரு குறுகிய பத விளக்கத்தை கடந்த காணொலியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு விரிவான பத விளக்கத்தை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டது உண்டு சற்று உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஞானம் என்பது வாழ்வில் சமாதானம் மகிழ்ச்சி வளம் போன்ற உகந்த உன்னத நிலையை தரக்கூடிய உயரிய புகழ்ச்சிக்குரிய லெக்கு ஞானம் என்பது வாழ்வில் சமாதானம் மகிழ்ச்சி வளம் போன்ற உகந்த உன்னத நிலையை தரக்கூடிய உயரிய புகழ்ச்சிக்குரிய லெக்கு அந்த லெக்கை நமது அறிவின் சரியான பண்பாட்டு செயலாட்சியின் மூலம் நாம் வைத்திருக்கிற அந்த லெக்கை அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் நமது அறிவின் சரியான பயன்பாட்டு செயலாட்சியின் மூலம் அந்த அறிவை சரியாக நாம் பயன்படுத்துவதன் மூலம் தலை சிறந்த நியாயமான வழியில் எளிய முறையில் குறைவான சிரமத்துடன் அடைவது தலை சிறந்த நியாயமான வழியில் ரைட்வே எளிய முறையில் சிம்பிள் மெத்தட் குறைவான சிரமத்துடன் த லீஸ்ட் எஃபர்ட் அதில் அந்த லெக்கை அடைவது ஞானம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்தரித்து அந்த ஞானம் கட்டுகிற வீட்டிற்கு ஏழு தூண்கள் உண்டாம் அந்த ஏழு தூண்களையும் சித்தரித்து என்று சொன்னால் அந்த ஏழு தூண்களுக்கு வேண்டிய பணியினை முடித்து இந்த தூண்கள் இன்றைக்கு நம்முடைய வீட்டை தாங்குகிற மறைந்திருக்கிற தூண்கள் என்றல்ல வீட்டுக்கு அழகு சேர்க்கிற ஸ்துபிகள் தூண்கள் பிரியமானவர்களே அந்த ஏழு தூண்களையும் ஞானம் சித்திரம் தீர்த்து தான் தன்னுடைய வெளி ஊழியத்தை நிறைவேற்றுகிறது பிரியமானவர்களே இந்த ஞானத்தினுடைய ஏழு தூண்களை குறித்து கத்தர் சித்தமானார் அடுத்த காணொலி காட்சியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் മൂന്ന് വിധമായ ഞാനം ഉണ്ട് ഒന്ന് പെയ്തനത്തക്കെടുത്ത ഞാനം അന്നം നമുക്ക് വേണ്ട ഇന്നൊരു ലൗകിക ഞാനം ഉലക സമ്മതമാണ് ഞാനം അന്ന ഞാനമും നമുക്ക് വേണ്ട ദേവൻ പരത്തിലിരുന്ന് വരുക ദേവ ഞാനത്തിനാലേ നമ്മെ നരപ്പ വേണ്ട അത് ഞാനം നമ്മുടെ കുടുംബത്തെ കട്ട നമ്മുടെ ഊഴിയത്തെ കട്ട நம்முடைய தொழிலை கட்டி எழுப்ப நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்ப கண்டிப்பாக இந்த ஞானம் உதவும் அந்த ஞானத்தை தேவை நமக்கு தந்தள்ளும்படியாக நான் வேண்டிக் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே நாங்களுமே நன்றியோடு 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 நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே ஞானத்தை நிறைவாய் கட்டவிடும் ஞானம் இல்லாமல் நான் ஒரு காரியத்தையும் ஐயா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய ஊழியம் எங்களுடைய தொழில் எங்களுடைய உறவுகள் ஞானத்தினாலே கட்டப்படட்டும் பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பிறணும் ஆண்டவர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி குறிப்பாக இந்த நெருக்கமான காலங்களில் ஆண்டவரே பலவிதமான பயத்தின் செய்திகள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு உம்முடைய ஞானத்தை நிறைவாய் தாரும் ஞானத்தை நிறைவாய் நிறைவாய்த்தும் பிள்ளைகளை ஞானத்தாலே நிறப்போயும் உடைய கிருபி உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஞானத்தினுடைய வீட்டில் உள்ள ஏழு தூண்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானார் அடுத்த காணொலி காட்சியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் கத்தனுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே